அனைவருக்கும் வணக்கம். பிஷப் உபகாரம் உயர்நிலை பள்ளியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜூலை 15 இன்று பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாள். நம் தமிழக அரசு இன்றைய நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட கூறியிருக்கிறது. இதோ நம் பள்ளி மாணாக்கர் கொட்டும் அடைமழையிலும் கோலாகலமாய் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆர்ப்பாட்டமில்லாமல் பெய்து ஓய்ந்த அடைமழை நீ, மனதின் ஈரம் வற்றிவிட்ட இம்மானுட சமூகத்தில் நீ கிளப்பிவிட்ட கல்வி ஊற்றுகள் நைல் நதியாய் பெருக்கெடுத்து கொண்டுதான் இருக்கிறது. உன் மூலம் அறியாதவர்கள் கூட இன்று உன் மூலமாய்தான் கல்வி சமுத்திரத்தில் துள்ளி நீச்சலிடுகின்றனர். கருத்த வண்ணத்தில் பிறந்த கருத்து பிழம்பே, சூடிக்கொள்ள மகுடமே தந்தாலும் மறுத்து நின்ற விருது நகரே, கோடி கோடியாய் ஓடி சேர்த்த பிரமுகனானி இல்லையே, பிறர் முகவாட்டம் கண்டாலே ஓடி உதவிய உத்தமன்தானே நீ. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த வேளையில், இதை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நமது அன்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய செல்வி ஆனந்தி அவர்களை வருக வருக என கரவழி எடுத்து அன்போடு வரவேற்கின்றோம் என அவருக்காக இவ்வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் என் கல்வி விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எனக்கு காமராசரை பத்தி அவ்வளவு தெரியாது, நீ வேணா கொஞ்சம் சொல்லுறியா? ஆங்கிலேயர்கிட்ட ரொம்ப வருஷமா நம்ம நாடு அடிமையா இருந்தது, அது உடனடியா உழைச்சிருந்தவர் நம் பெருந்தலைவர் காமராஜர் தான். இவரே விருதுநகர்ல குமாரசாமி என்பவருக்கும் சிவகாமி அம்மையார் என்பவருக்கும் 1903 ஜூலை 15 பிறந்தாருடா. இவருக்கு காமராசர் எப்படிடா பேர் வச்சிருப்பாங்க? அவங்க குலதெய்வ பேர் வந்து காமாட்சி, அதோட சேர்த்து அவங்க அப்பா அன்போட ராசா நினைச்சனால இவருக்கு காமராசன்னு பேர் வச்சாங்கடா. இவர் படிப்பு ஓட்டுறதுக்காக தொழிலுக்கு வந்துட்டாரு. இவரு 1945 காலமாயிட்டாருடா. ஓ, சோகமா இருக்குடா. இவர் எல்லார் மனசுலயும் இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்க மனசுல இருக்காரா? உங்க மனசுல இருக்காங்க நம்பிக்கையோட உங்களை தான் விடப்படுகிறேன். நன்றி. கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அவற்றில் 1093 கண்டுபிடிப்பின்
கண்டுபிடிப்பு காப்புரிமை பதிவிட்டு உலகை வீக்க வைத்த ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பற்றி உங்களிடம் கூற கண்டுபிடித்தார். மின்சார இலை பல்பே 1879 ஆண்டு கண்டுபிடித்தார். தானே இயங்கும் தந்தி கருவியே டெலிபிளாப் கேமரா. Thank you, students. Thank you.